ரியல் வாழ்க்கையில ஹீரோவா இருந்தவர், சினிமாவில் மட்டுமல்ல தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவா இருந்தவர் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனையோ பேர் ரிஸ்க் எடுக்கிற தயங்குற இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 56 புதிய இயக்குநர்களை உருவாக்கி இன்னைக்கு பல பேர் பல முன்னணி இயக்குநராக உயர்ந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த தண்ணீரெல்லாம் அர்ப்பணிப்பே காரணம். கேப்டன் அப்படின்னா ஏதோ கேப்டன் வருவார் 100 படம் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவர் கேப்டன் கூப்பிடல. தன்னை நம்பி வந்தவர்களை வழிகாட்டுற ஒரு முன்னணி போகிற ஒரு ஆளாக அவர் இருந்ததுனால தான் அவர் எல்லாருமே கேப்டன் நாங்க. அவர் கூட நடித்த ஜென்ரேஷன் சரி, அவரோட நடிக்காத இப்போ ஜென்ரேஷன் சரி, கேப்டனோட நிகழ்வுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களோட நடித்தவங்க எல்லாமே இப்போ எங்கூட நடிக்கிறாங்க. கேப்டன் எந்தளவுக்கு உதவி செய்வார், எந்தளவுக்கு வந்து குழந்தை மனம் உள்ளவர், எந்தளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடியவருங்கிறது அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் கோரிப்பாளையன்னு ஒரு படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். என் பக்கத்து 4 சீட் தள்ளி உட்காந்து அவர் அங்கேருந்து வேகமாக என்கிட்ட வந்து, நீங்கள் தான் ரவிமரியாவா, உங்களை நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க படங்கள், பட் நீங்களாலும் இந்த நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையலை, நான் கொஞ்சம் அரசியல் பக்கம் போயிட்டேன், நல்லா பண்ணுறீங்க கீப் டப் அப்படின்னு அவரே வந்து கை கொடுத்துட்டு போனார். அப்போ தான் அவருடைய அந்த பரந்த உள்ளத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சினிமாவில் வந்து உதவி இயக்குநர்கள் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், ரெண்டு பேர் தான் ரெண்டு கண். தயாரிப்பாளர் அவர் இருந்து இயக்குனர் தான் சினிமாவின் மூலஸ்தானங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உதவி இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவருடைய ஆஃபீஸில் 100 பேர் அவருடைய ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. உதவி இயக்குநரின் பசி போக்குனர் அந்த விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த காலம் உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை தமிழர்களால் நேசிக்கப்படுவார். நன்றி வணக்கம்.